இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளை நம்பி ஏமாந்து போகாதீங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். டு நாட் பி டிசீவ் பை ஃபால்ஸ் ப்ராஃபிட், டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். எல்லா விதமான ஆவிகளையும் நம்ம நம்ப முடியாது. அப்படின்னா நீங்கள் எல்லா விதமான சபைகளை நம்ப முடியாது. சபையோ எங்கேயோ ஊழியம் நடந்தாலும் அந்த ஊழியங்களை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அதில் ஏமாற்றுதலும் இருக்குது, கலப்பிடம் இருக்கிறது என்று தெளிவாக தெரிவிக்கிறார். 1 யோவான் 4:5 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளில் பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். God is telling us that the world will hear them. Why? Because they are of the world. உலகத்துக்கும் உலகத்துடைய காரியங்களுக்கும் ஒத்துப்போம். ஸோ அவர்கள் உலகத்தை குறித்து பேசுகிறார்கள், உலகம் அதை கேட்கும். Church has a 2 types of spirit. One is the spirit from above. The church which is not at all accepted by Jesus, that has the spirit of the world. அதுதான் ரெண்டு விதமான ஆவிகள். ஒன்று வந்து பரத்திலிருந்து வருகிறது, இன்னொன்று மற்றொன்று உலகத்தில் உள்ள ஆவி. ஸோ இந்த 2 types of wisdom எப்படி அது மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா, ஜேம்ஸில் நம்ம பார்க்கும்போது யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயுமா இருக்கிறது. அப்படின்னா இந்த பரத்திலிருந்து வருகிற இந்த தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவி, அவரால் ஊற்றப்படுகிற பரிசுத்தாவி சுத்தமாக இருக்கும். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சமாதானத்தை கொண்டு வரும், சாந்தம் கொண்டு வரும், இணக்கம் இரக்கம் கொண்டு வரும், நற்கனிகளாய் பட்சபாதம் இல்லாததாக இருக்கும், மாயமற்றதை போல இராது. ஸோ இதை வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் இது எப்படிப்பட்ட ஆவி சபைகளில் கிரியை செய்கிறது. ஏன்னா உலகத்தின் ஆவி எப்படி இருக்கும்னா, உங்கள் இருதயத்திலே போஸ்டிங் எகேன்ஸ்ட் ஃபால்ஸ்ஹுட் அப்படின்னா உலகத்தின் ஆவிகள் இருக்கும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் போய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்குரியதுமா இருக்கிறது. அல்லேலூயா. உலக பிரகாரமானவைகள் எப்படி இருக்கும்னா, இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் கொண்டு வருகிற ஆவி, வைராக்கியம் விரோதம் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிற ஆவி, கபடம் உள்ள ஆவி, இரக்க குணம் இல்லாத ஆவி, லௌகீக சம்பந்தம் உள்ள ஆவி, ஜென்ம சுபாவத்துக்குரியவைகள் அனைத்துமே உலக பிரகாரமானவைகள். உலக பிரகாரமான ஆவிகள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவ ஆவி கிரியை செய்ய முடியாது. ஸோ தேவ ஆவி கிரியை செய்யாத பட்சத்தில் நம்ம உலகத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு வந்ததாக இருந்து நம்ம எளிதாக உலகத்தில் விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஏன் இந்த டாபிக் இன்னைக்கு போகிறோன்னா, நம்ம அனைவருக்கும் தெரிந்த விஷயம், உலகத்தில் பெரிய சபைக்கு விரோதமாக குரல்கள் எழும்பி இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஊழியக்காரர்களை பற்றி பெரிய விமர்சனங்கள். அதுவும் ஊழியக்காரங்க நல்லவங்களாக இருந்தாலும் கூட அந்த விமர்சனம் தவறு என்று தேவன் திட்டம் தெளிவாக தெரியப்படுத்துவார். வி டு நாட் நோ, நமக்கு தெரியாது எது உண்மை எது பொய். ஆனாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். பெரிய பெரிய சபைகளில், பெரிய சபைனா எல்லா சபையும் நான் சொல்லவே இல்லை, ஏன்னா நல்ல சபையும் இருக்குது, அதுக்காக நம்ம நல்ல சபையை வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனால் தேவனால் அழைக்கப்படாத சபைகள், பிசாசுக்குரிய சபை, சாத்தானுக்குன்னு ஒரு சபை இருக்குது. சாத்தான் என்ன பண்ணுறான்னா அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறான். இப்போ தேவனுடைய வசனம் தெரியாதவங்க, வார்த்தை தெரியாதவங்க, தேவனுடைய வார்த்தையில் அதிகமாக நமக்கு ஞானம் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்கெல்லாம் வந்து அடிக்டட் ஆர் என்னன்னா ஸ்லேவ் டு தட் சர்ச். ஸோ அந்த சபையில் எப்படின்னா
விச்சஸ் கேர்ல்ட் அதெல்லாம் மறைமுகமாக பண்ணுறாங்க. இன்றைக்கும் நிறைய சபைகளில் நடக்குது. இன்றைக்கும் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆவியானவருடைய அசைவாடுதலே கிடையாது, ஆனால் மந்திரத்திலாலையும் சூன்யங்களால் போய் மந்திரவாதிகிட்ட போய் மையெடுத்து, எனக்கு தெரியாது நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, பட் ஐ ஹர்ட் பிக் சர்ச்சில் கூட இப்படி நடந்திருந்தது. பாஸ்டரே வந்து ஒரு ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க, ஆனால் அவரே வந்து ஒரு அக்கல் சிஸ்டமில் இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெளிவாக தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, வென் யூ சி த டாக்ட்ரின் அப்பார்ட் ஃப்ரம் தி பிப்ளிக்கல் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது தேவனிடத்துலேருந்து கிடையவே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் டாக்ட்ரின் ஆஃப் பைபிள் வேறு ஏதாவது வார்த்தைகள் விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து தேவனு உரியது கிடையாது. தேவனிடத்தில் வருகிறது, பரத்திலிருந்து வருகிறது, அது சுத்தமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது நம்ம ஒரு மனமாற்றத்துக்குள்ளே ஏற்படுவோம், நமக்குள்ளாக அந்த ஆவிகள் கிரியை செய்யும். ஆனால் அங்கே என்ன இருக்காதுன்னா மாம்சம் அங்கே தென்படாது. ஒரு சபையில் வந்து மாம்சம் அதிகமாக தென்படுதுன்னா அதை வச்சு புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட ஆவிகள். சாத்தான் வந்து சோதிக்க வருவான், சோதனையில் எல்லாரும் விழுவாங்க, பட் சோதனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கும் ஆண்டவர் வழி வைப்பார். ஏன்னா பாஸ்டர் ப்ரீச்சர் ப்ராஃபிட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை கொடுக்கறது தான் ஆண்டவர் வந்திருக்கிற சபை ஏற்படுத்திருக்கிறார். சபை வந்து பாவிகளை சுத்திகரித்து வெண்மையாக்க தான் சபை, பாவத்திலேருந்து தான் விடுதலை பண்ணணும். மாம்ச பாவம் பெரிய பாவம், கொடூரமான பாவம் அதுதான். நம்ம சரீரத்துக்கு விரோதமாக பண்ணுறது மாம்ச பாவம், விச்சை வேசித்தனம். ஸோ இதெல்லாம் சபையில் காணப்படாது. ஏன்னா நமக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படும் போது நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். நமக்குள்ளாக ஒரு ஆணித்தரமான தேவ வார்த்தை இருக்கும். ஸோ காட் லீட்ஸ் அஸ் இன் அஸ் இன் த ரைட் அப்ரோப்ரியேட் டிரெக்ஷன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சபைகள் எழும்பும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம விழுந்து போகக்கூடாது. நம்ம விழுந்து போனோம்னா தேவன் என்ன பண்ண மாட்டான், நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ த ஸ்பிரிட் விச் கம்ஸ் ஃப்ரம் காட் கிவ்ஸ் அஸ் அ கிளியர் இன்சைட் அண்ட் டிசன்மெண்ட். அதுதான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெளிவான ஞானமும் ஞானத்தை கொடுக்குற ஆவிதான் பரத்திலிருந்து வருகிறார். ஃபால்ஸ் ப்ராஃபிட் பற்றி ஏசப்பா சொல்லியிருக்கார் ஒரு முறை, யோவான் 6:70, இயேசு அவர்களை நோக்கி, பனிரிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். 12 அப்போஸ்தலர்களை ஏசப்பா தெரிந்து கொண்டார், ஆனால் அதில் ஒருத்தன் பிசாசாக இருக்கான்னு எப்படி சொன்னார்? அப்போ ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார்? அவர் தேர்ந்தெடுத்தவன் பிசாசானவன். ஏனென்றால் அந்த பிசாசானவனால் இவர் சோதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் நியமித்தது. ஸோ அதனால தான் யூதாஸ் வந்து பிசாசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் ஏசப்பாவை என்னை மறுதளிப்பான், பிட்ரேயர். அவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஜீவ புஸ்தகத்தில் கூட அவன் பெயர் எழுதப்பட்டிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து விழப்பட்டவன், தள்ளப்பட்டவன். ஸோ இந்த ஒருவன் வந்து பிசாசானவன், சபையிலே ஒருவன் பிசாசானவனாக இருக்கிறான். ஸோ சபை எல்லா சபையும் பார்த்து நம்ம வந்து பர்ஃபெக்ட் சபை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கும் சைனாவில் கூட சபை மாற்றப்பட்டிருக்குது, வசனங்கள் மாற்றப்பட்டிருக்குது, வார்த்தைகள் மாற்றப்பட்டிருக்குது. ஸோ அதெல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்தப்பட்ட சபையில் வெளிப்படுத்தல எழுதியிருக்குது. ஒருவரும் அதை மாற்றக்கூடாது, எழுதி மாற்றி அமைக்க முடியாது. அப்படிப்பட்டவனுக்கு கடும் தண்டனை உண்டு என்று வேதம் தெரிவிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பும் பொழுது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம கரெக்டாக இருக்கணும். A tree is known by its fruit. ஒரு மரம் அதனதன் கனியால் அறியப்படும். நீங்கள் ரெண்டு மாஸ்டர் நீங்கள் எஜமான சர்வ் பண்ண முடியாது. ஒருவரை பகைத்து இன்னொருவரை தான் நீங்கள் சிநேகிப்பீங்க. கர்த்தர் இல்லாட்டு பிசாசு, எது நமக்கு வேணும்? மத்தேயு 7:15 கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தூளை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மத்தேயு 7:15 தெளிவாக சொல்லியிருக்காரு, கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படின்னா ஆடு வேஷத்தில் வருவாங்க, ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓநாயை போல. அப்படின்னா ஓநாயை போல தென்படுவார்கள் இல்லை, அவர்களுடைய கிரியைகள் ஓநாயை போல இருக்கும். எதுக்கு ஆண்டவர் ஓநாயை ஒப்பிடுகிறார்னா, அது வந்து எப்படி இறக்க குணம் இல்லாதது, பிரி போட்டுரும், அப்படிப்பட்ட ஒரு குணம். உங்களுக்கு சமாதானம் இருக்கணும், சபைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சமாதானம் இருக்கணும். கம்ப்ளீட் பீஸ் ஷுட் என்வலப் யூ, தேர் ஷுட் நாட் பி அ கன்ஃபியூஷன். உங்களுக்குள்ளாக குழப்படிகள் இருக்கக்கூடாது. நீங்கள் பரிசுத்தாவிய பெற்று நீங்கள் தேவ பிள்ளைகளாக கருதப்படணும், உங்கள் சுபாவங்கள் மாற்றப்பட்டிருக்கணும். இதுதான் நல்ல சபைக்கு ஒரு அறிகுறி. ஒரு சபையில் போய் நீங்கள் வந்து இது எல்லாம் இழந்து போய் நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்க, குத்துறீங்க,
சண்டை போடுறீங்க, காயப்படுத்துறீங்க, நமக்குள்ளாக வர்ற அந்த ஹியூமன் நேச்சர், இது வந்து அதிகபட்சத்தில் இருக்கும் பொழுது ஹியூமன் நேச்சர், மனித சுபாவம் அப்படி நமக்குள்ளாக அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக சொல்லவே முடியாது. ஏன்னா அது எதிர்மறையாக இருக்கிறது, டோட்டலி அப்போசிட். மத்தேயு 7:16 எழுதிருக்கு, அவர்களுடைய கனிகளின் நாளே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா. முட்செடியிலிருந்து நீங்கள் வந்து திராட்சை பழ செடியிலேருந்து நீங்கள் அத்திப்பழமோ அத்திப்பழத்துலேருந்து திராட்சை அப்படி பறிக்க முடியாது. ஸோ அப்படியே நீங்கள் பழங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதன் அதனுக்குள்ள தனியாக தான் நீங்கள் பார்க்க முடியும். நல்ல போதகர்கள் கெட்ட காரியங்கள் செய்ய முடியவே முடியாது. ஆனால் ஒரு தூஷணமான போதகன் வந்து தூஷணத்தையும் செய்வான், நல்லது போல நடிப்பா, அதுதான் ஆட்டுத்தோலை உடுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றுவார். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். மத்தேயு 7 நம்ம பார்க்கும் பொழுது 21, 22, 23, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்படின்னா வெளி வேஷம் போட்டுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு உள்ள ஒரு மாற்றம் இல்லை. இங்க பிதாவின் சித்தம் உள்ள செய்யப்படவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில பிதாவின் சித்தம் தென்படவில்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியம் இருக்கும் பொழுது அங்க பிதாவே பிதாவின்னு சொல்லி எவ்வளவுதான் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, நான் ஜீசஸ் கிரைஸ்ட போனா சேஃப்டி ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஐ அக்ரி, எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க மனமாற்றம் அடையணும். நீங்க வந்து ஏசப்பா உண்மையிலே ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யம் எவ்வளவு அருமையாக டிசைன் பை காட், இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி டிசைன். ஆனா அதுக்கு விலக்கரையும் பூமியில செலுத்த வேணும். சோ அதுதான் நமக்கு எல்லாமே நல்லதா தான் வேணும், கெடுதலா வேண்டாம். ஆனா பாடுகள்னு ஒன்று வந்தாலே எல்லாரும் பெண் வாங்கி போயிடுவாங்க. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்க அங்க தேவ பிள்ளைகளாக மாற முடியும். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவோ, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்கள் அவர்களுக்கு சொல்லுவேன். கர்த்தாவே கர்த்தாவே என்று உங்க நாமத்தை நாங்கள் சொன்னோம் இல்லையா அப்படின்னு ஏசப்பா முன்னாடி சொல்லும் பொழுது, ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரமம் செய்கிறவர்களே என்று ஆண்டவர் சொல்றார், அக்கிரமக்காரர்கள். ஏன்னா தேவன் சொன்னது சபையில இல்லை, உங்க எண்ணமே உலகத்தை குறித்து தான் இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்காக தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க தேவ பிள்ளைகளாக மாற முடியும். இது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லல, ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றாரு. தீர்க்க தரிசனம் உம்முடைய நாமத்தை குறித்து உரைத்தோம் அல்லவா பூமியில, அப்ப ஏன் ஆண்டவரே வந்து நீங்க தேவனே தேவனே நாங்க இதெல்லாம் செய்தோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, டோ எனக்கு தெரியாது நீங்க யாருன்னு. ஏன் அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல? அப்போ ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அங்கே தென்படவில்லை. அதான் 1 Thessalonians 2:3 சொல்றாரு, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எப்படிப்பட்ட பிரசங்கத்தாலேயோ போதகத்தாலேயோ நீங்க ஏமாந்து விடாதீர்கள், ஏனெனில் கேட்டின் மகன் முதல்ல வெளிப்படுவான். கேட்டின் மகன்னா வெறும் பிசாசன ஒருத்த மட்டும் இல்லை, பிசாசால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறவங்க, மாந்திரிகம் பண்றவங்க பிசாசுக்கு அடிமை, நிச்சயமாக அவங்க பிசாசுக்கு விற்கப்பட்டவங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்க அதை விட்டு வெளியே வந்தாதான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. ஏசப்பா நான் செய்துட்டேன் பாவம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இனிமேட்டு இந்த பாவம் செய்ய மாட்டேன்னு விட்டு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நீங்க வந்து தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஸோ கேட்டின் மகன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. சில சபைகளில் வார்த்தையே கேட்க முடியாது, வசனம் கேட்க முடியாது, வெறும் வந்து சம் மேஜிக் கைண்ட் ஆஃப் ஜீசஸ் நேம் கிடையாது. ஒரு சில சபை அப்படி இருக்குது, ஜீசஸ் நேமே ஊழியக்காரங்க சொல்லாமல் பெரிய மெகா சர்ச் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஹவ் திஸ் சர்ச் வில் பி, ஹல்லேலூயா, திஸ் இஸ் நாட் ஃப்ரம் காட். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. டோன்ட் கிவ் யுவர் ஹோலினஸ்
ட்ரெஷர் டு டாக்ஸ். மத்தேயு 7:6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகள் மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். பிசாசானவன் எப்படி தன்படுறான்னா, ரொம்ப ஒரு நாய் கூப்பிடுறாரு. உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷம், நீங்கள் வந்து ஆவியில் பெற்றிருப்பீங்க, ஆவியை பெற்றிருப்பீங்க, ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் இருப்பீங்க, திரும்ப மறுபடியும் அந்த பாவ வழியில் திரும்ப மறுபடியும் தெரியாமல் போய் எங்கேயாவது ஒரு சபையில் போய் மாட்டிக்கிட்டுறீங்க, அது சாத்தா சபையாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் போய் என்ன ஆயிரும்னா பீறி போட்டிருக்கும். பிசாசானவன் பீறி போட்டோன்னா ஒன்றும் இல்லாமல் சின்ன பிள்ளைன்னு ஆக்கிடுவான், இருக்கிற அபிஷேகமும் போயிடும். அதுதான் முத்துக்களை போல இருக்கிற அபிஷேகம், முத்துக்களை போல இருக்கிற உங்களுக்கு ஞானம், அந்த அபிஷேகம், தேவ ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங், ஃபெய்த், விஸ்டம், ஆல் திங்ஸ், ஆல் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட், எல்லா விதமான பரிசுத்தாவின் கனிகள் உங்களுக்குள்ள அங்கே இருக்கும் பொழுது அந்த கனிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் சின்ன பிள்ளைன்னு ஆக்கி போடுறது தான் பிசாசின் வேலை. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாஸ்குள்ள சபையில் நம்ம போகும்பொழுது நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியராக இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸலண்ட்டாக இருப்பீங்க. ஆனால் கடைசியாக பிசாசு கொடுக்குறது உங்களை லைஃபே மிசரபிள் ஆகிடும், மேலே தூக்கி போட்டு அப்படியே கீழே போட்டுருவோம். ஹல்லேலூயா. ஏ குட் ட்ரீ கேனாட் பி அ பேட் ஃப்ரூட். யூ கேன் டிசர்ன் அ ப்ராஃபிட் பை த ஃப்ரூட். ஒரு தீர்க்கதரிசியின் கிரியைகளை பார்த்தே நீங்கள் அறிய முடியும் இது வந்து தேவனுடைய கனியே கிடையாதுன்னு தெரியுது, தெரிய வருது. ஆனாலும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு கம் ஆன், you have to pray for other people, you have to tell them that don't go to this place. Elia, Jeremiah, Isaiah, நம்ம பார்த்துருக்கோம் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் உண்மையான தீர்க்கதரிசிகள், வேதாகமத்தில் இருக்குது. இவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே நிறையவே இருந்தது பாருங்க. பலாம், பிலேயாம் நம்ம சொல்லுகிறவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பி சபிக்க வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தை ஆசீர்வாதமாக மாட்டிக்கொண்டு வாயிலே வார்த்தையை வைக்கிறாரு, தேவதூதனை அனுப்புறாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுறாரு. இன்னும் ஒரு ஊழியக்காரனை பார்த்தானா, ஹனானியா, எரேமியா காலத்தில் எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பலாம், அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் பொய்யான தீர்க்க தரிசனம். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே எரேமியா சொன்ன வார்த்தையின்படி அவன் இந்த வருஷமே நீ போவேன்னா செத்து போயிடுறான். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜெயம் பெற முடியாது. உண்மையான தெய்வ தீர்க்கதரிசிகளாக இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த பெயர் இருக்கும் பாருங்கள். வண்டர்ஃபுல் ப்ரீச்சர் வி கேன் ஸ்டில் ரிமெம்பர் பில்லி கிரஹாம். இப்படிப்பட்ட ஊழியக்காரங்கள்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை. பரிசுத்தத்தை குறித்து தான் எப்போவுமே அவர் புல்பீட்டில் பேசியிருக்கிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க சொல்லி. மத்தேயு 7:19 நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ நல்ல ஏன் அதுலேருந்து தப்பித்து கொள்ளுங்கன்னா, நம்ம அதில் போய் விழுந்துட்டோம்னா நம்மளும் அந்த பனிஷ்மெண்ட்டில் போகக்கூடாது. ஸோ அதனால நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன ஆயிரும், அக்கினியில் போடப்படும். ஹல்லேலூயா. ஏசப்பா ஒரு ஓமே சொல்கிறாரு மத்தேயு 13 நம்ம பார்க்கும்பொழுது, 24-25 நம்ம பார்க்கும்பொழுது தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஒருத்தன் பயிரிட போடுறான், நல்ல நிலம் இருக்குது, அந்த நல்ல நிலத்தில் நல்ல பயிர்கள் விழுகிறது, அவன் போட்டுட்டு போயிடுறான், போய் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன தென்படுதுன்னா கலைகள். ஸோ எஜமான்கிட்ட போய் கேட்குறான், யார் இதை செய்தா அப்படின்னு. எஜமான் சொல்கிறாரு, இது வந்து சத்ரு, பிசாசனவன் செய்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதை பிடுங்கி போட்டுறவா அப்படின்னு சொல்கிற கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாரு, இல்லை இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நல்ல வித்துக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் ஒப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அதை வந்து நம்ம மத்தேயு 13:40-43 நம்ம பார்க்கும்பொழுது அதுக்குள்ள விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நல்ல வித்துக்கள் தேவ ராஜ்யத்துக்கு சேருகிற பிள்ளைங்க, களைகள், களைகளை பிடுங்கி தூரதம் போட்டுருவாங்க, அது வந்து டைப் பண்ணி பண்டலாக டைப் பண்ணி அக்னியில் போடுவாங்க, அது வந்து தேவ பிள்ளைகள் இல்லாதவர்கள். இங்கே மத்தேயு 13:40-43 நம்ம பார்க்கும் பொழுது, ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் சூரியனை போல தேவராஜ்யத்தில் பிரகாசிப்பாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த கலைகள் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஹார்வெஸ்ட், அதாவது என் சீசன், கடைசி காலம்னா இந்த உலகம் முடிய போகிற இந்த வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு.
கடைசியாக தேவதூதர்கள் தென்படும் பொழுது தேவ பிள்ளைகளை ஒரு ராஜ்யத்துக்கு சேர்த்த பிறகு இவங்களெல்லாம் கட்டி என்ன போடுவார்னா அக்னி சூளையில் போடுவார். அக்னி சூளைனா இட் இஸ் அ எட்டர்னல் பனிஷ்மெண்ட் இன் த ஹெல். நரகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இல்லாமல் இல்லை. அதனால தான் ஏசப்பா வந்து லாசருவை பரலோகத்துலேயும் அந்த பெரிய பணக்காரன் நரகத்தில் பார்க்குறாரு, அதை பார்த்து சொல்கிறாரு. இன்னும் ஒரு முறை நம்ம வெளிப்படுத்தலில் பார்க்கும்பொழுது நரகத்தில் உள்ள வாசல் திறக்கப்படும் பொழுது தான் பிசாசு வெளியே எழும்பி வர்றான். இதெல்லாம் வந்து தேவனுடைய நியாயத்திற்கு முன்பதாகவே நடக்குது. ஸோ நரகம் ஒரு எட்டர்னல் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்த ஆண்டவர் ஐ வச்சிருக்காரு. ஒருவேளை நியாயத்தீர்ப்பு கடைசியாக கொடுப்பார், ஏன்னா அதில் வேதாகமத்தில் எழுதி இருக்குது எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், அது கடைசி நாட்களில் கிடைக்கும். பட் அங்கே ஆண்டவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கும் பொழுது இவர்களை அக்னி சூழலே போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவர்களுடைய வேஷம் கடைசி காலத்தில் கலைந்து போகும். அக்னி நியாயத்தீர்ப்பு இதிலிருந்து நமக்கு தெரியாது நிச்சயம் உண்டுன்னு. அநியாயம் நிலைத்து நிற்பதில்லை, அநியாயம் நிலைத்து நிற்பதில்லை. தேவன் கடைசியாக இவர்களுக்கு அந்த லா பிரேக்கரை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல பனிஷ்மெண்ட்ல போடுவார். மத்தே 24:5 ஆண்டவர் சொல்லியிருக்க தேவ வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னா, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய கண்ட்ரீஸ்ல எழும்பி இருக்கிறாங்க, எழும்பி கொண்டு இருக்கிறாங்க நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து ஒரு சில ஃபால்ஸ் மெஸ்ஸியா சொல்றாரு, நான் தான் ஏசு, நான் தான் ஏசுன்னு சொல்லி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. நான் ஒரு தடவை ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்ததுல, ஸோ நிறைய பேர் அப்படியும் ஃபாலோ பண்றாங்க. அறியாம தான் இதெல்லாம் பாவம் நடக்குது. இன்னும் மத்தேயு 24:24 கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்க ஏமாந்து போகிற அளவுக்கு கள்ள கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகள் தென்படுவார்கள். நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. எலெக்டட் ஒன்னுன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்க இழந்து போவார்கள். ஹலேலூயா. நீங்க ஏமாந்து போகிற அளவுக்கு பயங்கரமான அற்புதம் அடையாளம், பெரிய பெரிய இடத்துல அற்புதம் அடையாளம் பார்த்து ஓடாதீங்க. அற்புதம் ஆண்டவர் செய்வாரு, அடையாளம் செய்வாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா தேவனை தேடுங்க நீங்க முதல்ல. தேவனை தேடி நீங்க ஓடும் பொழுது நிச்சயமா அது நல்ல இடமா, நல்ல சபையா, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குதா இல்லையான்னு ஆண்டவரே உங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்துவார். ஸோ நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையில் நீங்கள் போகும்பொழுது அங்கே அதிசய அற்புதம் நடக்கும்பொழுது அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட காரியமாக இருந்தால் உங்கள் வீட்டிலே ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஒரு சேஞ்சஸ், ஒரு கர்த்தரை பண்ணுவார். நமக்கு யாருடைய மனுஷங்களில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, தேவன் நமக்கு உதவி செய்வார். ஸோ காட் வில் டேர்ன் யுவர் பிளஸ்ஸிங் இன்டு மெகா பிளஸ்ஸிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், வேதனைகளை மாற்றுவார், உங்கள் காயங்களை ஆற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் நம்ம ஃபாலோ ஆகும். இங்கே அதுதான் எழுதப்பட்டிருக்குது. பெரிய பெரிய அற்புதத்தை அடையாளத்தை பார்த்து ஓடாதீங்க, டிசீவ் பண்ணப்படாதீங்க. என்ன நல்ல ஊழியக்காரங்க இருக்கலாங்க, அதனால கெட்ட ஊழியக்காரங்களை பார்த்து நம்ம நல்ல ஊழியக்காரங்களை பாவம் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையிலே கெட்டவர்கள் அநேகர் பெருகக்கூடிய காலம், அதான் கடைசி காலத்தில் அநேகர்னு சொல்லப்பட்டிருக்குது. அநேகர்னா இட் இஸ் அ ப்ளூரல் டேர்ம். மத்தே 24:11 அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். மற்ற 24:12 அக்கிரமம் மிகுதியாகும், பெருகும். அக்கிரமம் பெருகிற காலத்தில் அநேகரை வஞ்சிப்பார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. நான் இப்படிப்பட்ட ஏர்லி சர்ச்சில் நாங்கள் போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஏமாற்றப்பட்டு அவங்க குடும்பமே சின்ன பின்னால் ஆகிப்போச்சு. ரொம்ப வருடம் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தோடனே நானும் அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், ஆண்டவரே குடும்பங்களை சமாதானம் வரட்டும், ஒன்றாக ஆகட்டும். ஏன்னா கள்ள தீர்க்கதரிசி வந்து வீட்டில் வந்து டிவைட் பண்ணுவான், குடும்பத்தை பிரித்து எடுப்பான். A divided kingdom cannot stand together. So, அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்கக்கிட்ட குறைகள்லாம் காணப்படாது. எப்படிப்பட்ட குறைகள்னா, குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடைய புருஷனாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவனா, தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியத்தை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும். மதுபான பிரிய இருக்கக்கூடாது, ஆதாயத்தை நோக்கி போறவங்க இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது, நம்பர் 1 சண்டை இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாக தென்பட வேண்டும். இது எல்லாம் இருக்கணும். நல்ல விஷயங்கள் இருக்கணும், தீய விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனைவி, நாட் அ பாலிகாமி. நிறைய மனைவிகளை வைத்தா நம்ம வந்து ஆண்டவர் ஊழியக்காரங்க, அதுல அப்படி இருக்கக்கூடாது. ஸோ காடுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக ஒரு ஊழியக்காரன் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது எல்லாமே அங்கே
நேர்த்தியாக ஆண்டவர் நடத்துவார். எல்லாத்தையும் சரி செய்து அவரே சரியான வழியில் நடத்துவார். தீமத்தியில் நம்ம பார்க்குறோம், த கிரேட் அப்போஸ்டசி, 1 தீமோத்தேயு 4:1 நம்ம பார்க்கும் பொழுது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க நிறைய பேர். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்கள்னா கடைசி காலத்தை இதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பொய்யருடைய மாயமான ஒரு உலகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ நீதிமான்களை பார்க்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருப்போம். ஏன்னா மக்கள் வந்து ஃபெய்த்லேருந்து டிபார்ட் ஆகியிருப்பாங்க. அவங்க டாக்ட்ரின்ஸ் ஆஃப் டீமன் அதற்கு செவி கொடுப்பாங்க. பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுப்பார்கள். அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா காலம் பொல்லாதவைகள், பெருசாக பெரிய ஒரு ஏமாற்றம் சபைகளுக்குள்ளாக தீட்டு வரக்கூடாது. ஸோ ஆண்டவர் அதிகமாக ஜெபிக்கணும் இந்த காரியங்களுக்காக. 2 பேதுரு 2:4, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்துருக்கு. நரகம்னு ஒன்று இருக்குது, அதில் சங்கிலியை போட்டு வச்சிருக்கிறாங்க. நியாய தீர்ப்புக்கு நரகத்தில் தான் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நரகத்தில் தான் அந்த இடம் இருக்கும். ப்ரிசன் எல்லாம் நிறைய ஊழியக்காரங்க பார்த்துருக்குறாங்கன்னா, ப்ரிசன் என்னதுன்னா அங்கேயும் வந்து ஜெயில் இருக்கும், சிறைச்சாலை இருக்கும், அங்கே வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நியாய தீர்ப்புனா கடைசி அக்னி நியாய தீர்ப்பு, அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. ஸோ எட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஃபார் த டிஸ்ஒபீடியன்ஸ் பொருள். ஸோ நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நம்ம கரெக்டாக ப்ரேயர் பண்ணால், நம்ம கரெக்டாக ஜபத்தில் இருந்தால், நம்ம கரெக்டாக இருந்தோம்னா எல்லா விதத்திலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பு கொடுப்பார். மற்றவர்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜபிங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்காக நம்ம அதிகமாக ஜபிக்க வேண்டிய மிக அவசியம் இந்த கடைசி காலத்தில். ஸோ நான் இன்றைக்கி இந்த டாபிக் ஏன் வந்தேன்னா, எல்லாருக்கும் ஒரு நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜபத்தில் விழித்திருக்கணும். ஏசப்பா கடைசி காலத்தில் சொன்ன, ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்போ ஒரு பைபிளில் சொன்ன வார்த்தை என்னென்னா, விழித்திருங்கள். விழித்திருக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, முழிச்சிக்கிட்டே இருக்கிறது இல்லை, ஜபத்தில் இருக்கிறது தான் விழித்திருக்கிறது. ஜபத்தில் இருக்கும்போது நம்ம தெளிவாக இருப்போம், விழிப்புணர்வாக இருப்போம், ஜபத்தில் இருப்போம். அப்போ வந்து எதுவும் வந்து நமக்கு திசையை வந்து மாற்றாது, நம்ம போகிற வழி வந்து மாறாது. கரெக்டான வழியில் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே போவார், பாதுகாத்தே போவார். பாதுகாப்பு மிக அவசியம் கடைசி காலத்தில். அதனால் உங்களுக்காக நான் கடைசியாக ஜெபிக்க போகிறேன். அப்பா தகப்பன்னு ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திங்க. தகப்பன்னு ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் தென்படும் பொழுது, சபைக்குள்ளாகவே அசுத்தங்கள் தென்படும் பொழுது, தகப்பன்னு ஆண்டவரை நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பு கொடுங்க. அப்பா தகப்பன்னு, எங்கெல்லாம் அசுத்தங்கள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சுத்தம் செய்வதற்கு நீர் ஆண்டவரே உமது பரிசுத்தாவியை ஊற்றுகிற தகப்பன் ஆண்டவரே, உமது பரிசுத்தாவி கடைசி நாட்களில் ஆண்டவரே உமை தேடுகிற பிள்ளைகள் மீது அதிகமாக அபிரீதமாக ஊற்றப்பட நான் ஜெபிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆண்டவரே குடும்பங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஒரு விழிப்புணர்வு கொடுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க தகப்பனே. ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகிற அறிவை கொடுங்க, தெளிந்த புத்தி உள்ள அறிவை கொடுங்க தகப்பனே. அப்பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், குடும்பம் பாதுகாக்கப்படும். குடும்பத்தை பிரிப்படுகிற ஓநாய்களிடமிருந்து நீர் அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல சபைகளுக்கு கொண்டு போய் ஆண்டவரே அவர்களுக்கு உங்களது ஆவியினால் ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் பர்சனலியாக நடக்கிறத அவங்க கண்களால் காண நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி மீது உங்களுடைய ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா அப்பா தகப்பன் ஆண்டவரே அவங்க குடும்பங்கள் மீதும் இருக்கட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஸோ பலவீனமாக இருக்கிறவங்கள சுகப்படுத்துங்க அப்பா. நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஹீலிங் அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய கரத்தினாலே நீர் அவர்களை தொட்டு அதிசயத்தையும் அற்புதங்களையும் செய்யும். எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.